நான் மிஸ் இந்தியா வின் பண்ணும்போது எனக்கு 19 இயர்ஸ். ஓகே, அப்போ நான் வந்து நல்லதோ இவ்வளோதான் இருப்பேன், ரொம்ப பார்க்கவே குழந்தை மாதிரி இருப்பேன். ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியாவே வந்து புதுசாக இருந்தது, என்ன நடக்குது எங்கடா வந்துட்டோம் அப்படி இருந்தது. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன், அவங்க தான் வந்து நைட்டு தங்கியிருந்தேன், அவள் தான் காலையில் ஆடிஷன் கிளம்பி போகிறதா இருந்தா, அவள் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான் வந்து மிஸ் இந்தியா ஆடிஷன். அதே திருச்சியிலேருந்து ஒரு நாள் பாம்பே, ஊர்ல யாருமே தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி மாடலிங்கும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் மாடலிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயி அப்படியே மிஸ் இந்தியா தான் போனது ஆடிஷன். சோ என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கே, என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளே டக் 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 டக்னு முடிஞ்சு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டோம். சரி, ஆடிஷனுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ் ஷார்ட்ஸ் ஹீல்ஸ் எதுவுமே இல்ல. இந்த ஃப்ரெண்டு தான் வந்து அவள்கிட்ட இருந்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பாரோ பண்ணி, என் கூட அப்ப காலேஜ் படிக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுலலாம் 500 எல்லாம் வாங்கி பிச்சிங் பண்ணி தான் எனக்கு 1-way டிக்கெட் தான் இருந்தது. நான் ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்படியோ அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 7,000 1-way டிக்கெட் போட்டு பாம்பேல ரீச் ஆயிட்டு பாக்கி 1,000 rupees தான் என் கையில இருந்தது. நான் ஃபினாலே வின் பண்ணும்போது 700 தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல ஒன்னு வந்துடணும், ஏன்னா ஜெயிக்கலன்னா அடுத்த நாள் திருப்பி ஊருக்கு போகணும். அவ்வளவுதான், ஹோட்டல்லாம் வந்து காம்படிஷன் முடிகிற வரைக்கும் தான் அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும்ல. வின் பண்ணலாம்னா நான் எப்படி வீட்டுக்கு வர்றது, ஏதோன்னு வந்துட்டு சும்மா பண்ணிட்டு போவேன். ஏன்னா நான் வந்து காலேஜே ட்ராப் அவுட் பண்றேன், ஸோ எனக்கு வந்து பேக்கப்னு ஒண்ணு இல்லை. இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரீமா இருந்து பண்ணணும், வெயிட் பண்ணி கரெக்டா பண்ணுன்றது தான் என்னோட மைண்ட் செட்டா இருந்தது. எனக்கு அப்ப 19 தானே, சரி வயசு இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிதான் போனது. அண்ட் அப்போ வந்து எனக்கு பாம்பே புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல என்னால தமிழ்நாடு விட்டு வெளியே போய் ஒரு லைஃப், ஒரு அந்த எக்ஸ்போஷர் அதெல்லாம் புதுசா இருந்தது. அண்ட் மாடலிங்கே எனக்கு அப்பதான் கத்துக்கிட்டேன். நாங்க வின் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படிதான் அந்த ஒரு ஸ்டேஜ் தான் வின் பண்ணேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்து அதுல ஒரு பெரிய பெரிய பார்ட்டா இருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து க்யூரியஸாக கேட்டிருந்தது, நம்ம மிஸ் வேர்ல்டு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உடனே படம்லாம் நம்மளுக்கு வந்து கை லைனில் நிற்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் கேட்டிருக்கோம். Is that really true? Actually, என்னன்னா நான் மிஸ் இந்தியா வின் பண்ணும்போது எனக்கு 19 இயர்ஸ். ஓகே, அப்போ நான் வந்து நல்லதோ இவ்வளோதான் இருப்பேன், ரொம்ப பார்க்கவே குழந்தை மாதிரி இருப்பேன். ஸோ படம் வந்து எனக்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியாவே வந்து புதுசாக இருந்தது, என்ன நடக்குது எங்கடா வந்துட்டோம் அப்படி இருந்தது. ஏன்னா நான் திடீர்னு திருச்சியிலேருந்து ஒரு நாள் பாம்பே, ஊர்ல யாருமே தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி மாடலிங்கும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் மாடலிங் அப்படியே ஸ்டார்ட் ஆயி அப்படியே மிஸ் இந்தியா தான் போனது ஆடிஷன். சோ என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கே, என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளே டக் 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 டக்னு முடிஞ்சிச்சு. அது அந்த அளவுக்கு தான் அப்படிதான் போச்சு. யுவர் டெஸ்டினி சம்திங் லைக் ரொம்ப ஃபாரா இருக்குன்னு நினைக்கிறேன், பட் டக் டக் டக்னு போயிட்டு இருக்கு. அது வந்து என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மிஸ் இந்தியாவே வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன், அவங்க தான் வந்து நைட்டு தங்கியிருந்தேன், அவள் தான் காலையில் ஆடிஷன் கிளம்பி போறதா இருந்தா, அவ கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான் வந்து மிஸ் இந்தியா ஆடிஷன். யாருங்க அந்த ஃப்ரெண்ட்? ரூமான்னு சொல்லிட்டு, இப்பவுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஏன்னா ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டோம், சரி ஆடிஷனுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ் ஷார்ட்ஸ் ஹீல்ஸ் எதுவுமே இல்ல. பட் இந்த ஃப்ரெண்டு தான் வந்து அவள்கிட்ட இருந்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பாரோ பண்ணி, என் கூட அப்ப காலேஜ் படிக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுலலாம் 500 எல்லாம் வாங்கி பிச்சிங் பண்ணி தான் எனக்கு 1-way டிக்கெட் தான் இருந்தது. நாங்க மிஸ் இந்தியா போறப்போ அப்பதான் ஒரு 7,000 என்னமோ ஆயிடுச்சு டிக்கெட், அப்பவே 7,000 1-way டிக்கெட் போட்டு பாம்பேல ரீச் ஆயிட்டு பாக்கி 1,000 rupees தான் என் கையில இருந்தது. நான் ஃபினாலே வின் பண்ணும்போது 700 தான் இருந்தது. சீரியஸா? அண்ட் அன்னைக்கு நான் ஃபினாலே அப்பவும் நான் மம்மி யாருமே எங்க ஃபேமிலில இருந்து வரல, ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் வரேன், ஸோ அவங்களையும் கூப்பிட முடியாது. ஸோ நாங்க வின் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படிதான் அந்த ஒரு ஸ்டேஜ் தான் வின் பண்ணேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து அதுல ஒரு பெரிய பெரிய பார்ட்டா இருந்தாங்க. சீரியஸா? இது கேட்கறதுக்கே 700 rupees ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு கிரவுன் தலைமையில அப்படின்றப்போ நான் ஆக்சுவலி ஐயோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல ஒன்று வந்துடணும், ஏன்னா ஜெயிக்கலன்னா அடுத்த நாள் திருப்பி ஊருக்கு போகணும், அவ்வளோதான். ஹோட்டல்லாம் வந்து காம்படிஷன் முடிகிற வரைக்கும் தான் அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கணும்ல. வின் பண்ணலாம்னா நான் எப்படி வீட்டுக்கு வர்றது, நான் ஐயோயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினச்சிடுறேன். அப்படியோ எனக்வந்து கொஞ்சம் பேர் மீட் பண்ணேன், பட் எனக்கே வந்து
ஓகே நம்மளால பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு வந்து ஏதோ ஒன்று வந்துட்டு சும்மா பண்ணிட்டு போவேன், ஏன்னா நான் வந்து காலேஜே ட்ராப் அவுட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பேக்கப்னு ஒன்று இல்லை. இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரீமாக இருந்து பண்ணுன்றப்ப வெயிட் பண்ணி கரெக்டாக பண்ணுன்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது. ஏன்னா பண்ணியிருக்கலாம் பண்ணுனா, ஆனால் அந்த மாதிரி பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றப்போ இதில் அந்த கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபீல் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ நான் வெயிட் பண்ணி எனக்கு அப்போ 19 தானே, சரி வயசு இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிதான் போனது. அண்ட் அப்போ வந்து எனக்கு பாம்பே புதுசா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல என்னால் தமிழ்நாடு விட்டு வெளியே போய் ஒரு லைஃப், ஒரு அந்த எக்ஸ்போஷர் அதெல்லாம் புதுசாக இருந்தது. அண்ட் மாடலிங்கே எனக்கு அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் ஸ்லோலி ஸ்லோலி கற்றுட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். வி ஆர் ரெடி டு லைக் உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். பிகாஸ் யூஆர் கைண்ட் ஆஃப் லைக் எங்களுடைய க்ரௌண்ட் மேலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோனாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். வி ஆல்வேஸ் லைக் செரிஷ் தட் மூமெண்ட்ஸ்.